பவன்டோ இந்த தனி சுவை நமதே ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த காலிமார்க் பவுண்டர் பிரசன்ஸ் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட் தேர்தல் 2021 பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை வான்கடையில் நடக்கக்கூடிய இந்த மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ. இது தான் நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறம் எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருந்துச்சோ அதே அளவில் ஒரு விறுவிறுப்பான போட்டியாக, அதை விட ஒரு பல மடங்கு ஒரு விறுவிறுப்பான போட்டியாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளான ஒரு டீம், எப்போ எந்த டீமை அடித்து துவம்சம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் இவங்களை வந்து ஒரு ஐசிசி ஈவெண்ட்ஸில் ஒரு பங்களாதேஷ் இருப்பாங்களா, அதே போல் ஐபிஎல்ல நான் இந்த டீமை நான் பார்க்குறேன். அடுத்து பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஐபிஎல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக வந்து இருக்கிறாங்க. ஸோ பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மேலனா கெய்லா ஷாருக் கானுக்கு, அதாவது தமிழ்நாட்டோட ஷாருக் கானுக்கு பஞ்சாபில் இடம் கிடச்சிருக்கு, அவர் எந்தளவுக்கு அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கணும், அண்ட் அதை தாண்டி பவுலிங் அண்ட் டாஸ் இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச்சில் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அண்டு மறக்காமல் நீங்கள் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல்ல இப்போ ப்ரீ போஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத தாண்டி எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்றைய தினம் ஸோ பார்ட் 1, அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பிரசன்டர் பாவன் அவரோட இன்டர்வியூ பார்த்தீங்க பார்ட் 1. ஸோ அடுத்த நாள் அது இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாருங்க அண்டு மறக்காமல் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக அனாலிசிஸ்க்கு நம்ம போயிடலாம். அதாவது ஷாபு 3ல பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், அந்த டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இங்கே தான் வான்கடையில் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க டாஸை வின் பண்ணாங்க, நல்ல வேலை டாஸை வின் பண்ணாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ், அதுக்கப்புறம் சீமிங் கண்டிஷனாக கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதனால் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் போலர்ஸ்களான ஏர்க்ஸ், அதுக்கப்புறம் அவேஷ் கான் அவங்கள நல்லா பியூட்டிஃபுல்லாக பவுலிங் பண்ண முடிஞ்சது. ஸோ விக்கெட்டுகள் எடுத்தாங்க. பட் அடுத்து செகண்ட் ஹாஃபில் சென்னை சூப்பர் கிங்ஸோட போலர்ஸ்கள் திணறினாங்க. பிச்சில் ஒன்றுமே இல்லை, டேர்ன் இல்லை, அண்ட் இந்த பக்கம் சீம் எதுவுமே ஆகவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு அதே போல் தான் அமைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் நீங்கள் வேறு என்னங்க எதிர்பார்க்க முடியும்? பேட்டிங் விக்கெட்டை தவிர எல்லாம் ஒரு ஃப்ளாட் ட்ராக் தவிர வேறு என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஸோ இப்படி தான் இருக்கும், செய்யும், அதே மாதிரி இருக்குமான்னு தெரியல, பட் ஓரளவு இருக்கலாம். ஸோ சீம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு 6th ஓவர் இல்லை ஒரு 10th ஓவர் வரைக்கும், ஸோ மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் தவிர இல்லை ரொம்ப குறையலாம் குறையாது, இப்படி தான் இருக்கவும் செய்யும். ஸோ அதனால் வந்து கண்ணை மூடிட்டு டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பவுலிங் எடுக்கலாம். அதுவும் பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்களே அவங்களாம் யோசிக்கவே தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்து சேசிங் எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நிறைய பேசலாம் அதை அந்த விஷயத்தை பற்றி பண்ணனா. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே டாஸை வந்து வின் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கலாம், ஆனால் சில பல பிரச்சனைகள்னால சில பல டீம், அதாவது இந்த டீம் ரெண்டு டீமில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறத கொஞ்சம் யோசிக்க செய்வாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சேசிங் எடுக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க, ஆனால் சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க சில பல மாஸ்டர்ஸ்கள்லாம் அவங்க இருக்காங்கிறதுனால வந்து ஸோ ரெண்டு டீமுமே டாஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, டாஸை வின் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ அதை தாண்டி வந்து அப்போது டாஸ் அப்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொல்லியிருந்தார், இங்கே க்ளவுடியாக இருக்காதனால பனி இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் அங்கே நடந்ததே வேறு, அதாவது அவுட்ஃபீல்டில் கயிறை வச்சு அடிக்கடி வந்து அங்கே இருக்கிற பனி கொஞ்சம் வடிகட்டிகிட்டே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வான்கடையில் பனி இருக்கும், அதனால் ஸ்பின்னத்துக்கு பிரச்சனை இருக்கும். அதனால் அஸ்வின், மொயின் அலி, இந்த கூட ரவீந்திர ஜடேஜா அழி வாங்கினாங்க. அவங்க லென்த்லேயும் பிரச்சனை இருந்தது அது வேறு ஒரு காரணம், ஓகேங்களா? ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் இப்படின்னா அடுத்தது நம்ம வந்து உள்ளே வெளியே. ஸோ பிளேயிங் லெவன் நம்ம பார்க்கும்பொழுது இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்குமே ஸோ இப்போதைக்கு முஸ்தபிஸ் ரஹ்மானால் ஆட முடியாது. ஸோ இப்போதைக்கு ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாங்க, வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பவுலிங்கில் பெருவாரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மோரிஸ் எடுத்துருக்கிறாங்க, பல கோடி கொடுத்து மோரிஸ் ஆடுவார். ஸ்ரேயாஸ் கோபால், லெக் ஸ்பின்னர் அண்ட் ஜெயதேவ் உன்னத்கட்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஜெயதேவ் உன்னத்கட் அவங்க எடுத்தே தான் ஆகணும் இந்த நேரத்தில். ஏன்னா இப்போதைக்கு இப்போ முஸ்தபித் ரஹ்மான் இருந்தால் கூட இல்லை எனக்கு ஜெய்தேவ் உணக்கத்து எங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு போல வந்து நாங்கள் ஒரு கார்த்திக் தியாகி இல்லை ஆக்கர் சிங் இவரே நாங்கள் ஆட வைப்போம் அப்படின்னு போகலாம். பட் ஆனால் ஜெய்தேவ் உணக்கன் என் கார்த்திக் தியாகி ரெண்டு பேருக்கும் சான்ஸ் கிடைக்கும், அண்ட் ராகுல் செவோத்தியா ஸோ இருப்பாங்க. ஸோ அப்போது ஃபாரினரை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர், பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் மோரிஸ் இவங்க மூணு பேர் இருப்பாங்க. பட் இன்னொரு ஃபாரினர் யார்,
இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முஸ்டபிசர் ரஹ்மான் இருந்தால் நல்லா இருக்கும். சரி ஓகே, முஸ்டபிசர் ரஹ்மான் இல்லை, அப்போ பேட்டிங்கில் யார் எடுத்து ஆகணும்? லியம் லிவிங்ஸ்டன் தான் எடுத்து ஆகணும். லியம் லிவிங்ஸ்டன் எங்கே வந்து ஆடுவார்? ஸ்டோக்ஸ் ஓரளவு ஓப்பன் பண்ணால் லியம் லிவிங்ஸ்டன் வந்து ஒன் டவுன் ஆனால் இப்போ சஞ்சு சாம்சன் நம்பர் ஃபோருக்கு போயிடுவாரோ அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் போகலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் நம்பர் ஃபோரில் ஆடி ஓப்பன் வந்து லியம் லிவிங்ஸ்டன் பண்ணார்னா, ஸோ ஓரளவு ஓரளவு லெக் ஸ்பின்னும் போட முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு வேளை டாஸ் ஃபஸ்ட்டு இவங்க வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா லீவிங் லிவிங்ஸ்டனுக்கு பிரச்சனையும் கிடையாது, பட்லருக்கும் பிரச்சனையும் கிடையாது. ஸோ பேட்டிங் ஆடுற பொறுத்த வரைக்கும் இந்த என்னோட சைடில் பார்த்துருக்கீங்களா பிளேயிங் லெவன், ஸோ அதன்படி தான் இருக்கும் போது. பட் ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது வந்து முஸ்டபிசர் ரஹ்மான் உள்ளே வந்தால் இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் உள்ளே வருவார். ஸோ ஜெய்ஸ்வால் வருவதில் சொத்தப்பும் பட்சத்தில் வந்து ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்லாம் இருக்குது, நம்ம அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இல்லை இப்போயே சொல்லலாம், ரியன் பிராக் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பட்டர் கூட ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பின்னாடி வந்து ஒரு வேளை ஒரு லேம்னாரோ இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை லேம்னார் கூட தேவையில்லை, ஆல்மோஸ்ட் ஒன்று இடம் ஃபுல்லாக ஆயிரும். ஸோ முஸ்டபிசர் ரஹ்மான் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இப்படி இருக்கும். பட் இந்த மேட்சுக்கான பிளேயிங்லாம் நீங்கள் சைடில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும்னு நான் பிலீவும் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பிரச்சனையே இல்லை. என் டீமில் வந்து நான் ஜோர்டனை கண்டிப்பாக சேர்ப்பேன். அவர் ரன்னு கொடுக்குறாரு கொடுக்கல, நான் ஜோர்டனை சேர்ப்பேன். ஏன்னா அண்டர் ரேட்டட் டி ட்வெண்ட்டி ஃபாஸ்ட் போலர். அண்ட் அதை தாண்டி வந்து முகமது ஷமி இன்ஜுரிக்கு அப்புறமா மறுபடியும் கிரிக்கெட் ஆட வராரு, டைரெக்டாக ஐபிஎலுக்கு வராரு. ஜே ரிச்சர்ட்ஸன் தெபி ஓவார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக இவங்க பேஸ் தேவைங்க, பேஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறத தாண்டி தேவை. அதுக்கப்புறம் வந்து முருகலட்சுமின் ரவி விஷ்ணு போன வருஷம் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கேஎல் ராகுலுக்கு நிறையாக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சினா அது இவங்களால தான். ஸோ கண்டிப்பாக இவங்க எடுப்பாங்க இருப்பாங்க. கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், அடுத்தது கெய்லா மேலனா. ஆக்சுவலி கெய்ல் எடுக்கலனாலுமே இவங்க தோத்துட்டாங்கன்னா ஒரு கெட்ட பேர் வந்துடும். கெய்ல் எடுக்கல இல்லை பாருங்கள் தோத்துட்டிங்களே அப்படின்னு ஒரு பேர் வந்துடும். மேலனை எடுக்காம விட்டானா நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன் எடுக்கலையே அப்படிங்கிறது வரும். ஆனால் அவர் வெறும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் அவர் எடுத்தாங்க. இங்கே ஒரு விஷயம், கெய்ல் கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணுவாங்க. மேலன் கூட அவங்க அப்புறம் ட்ரை பண்ணுவாங்க. பூரான், தீபக் ஹோடா, ஷாருக் கான் இவங்க தான் என்னோட டீம். ஆனால் இவங்க டீமில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுங்களா? கேஎல் ராகுல் போன வருஷம் அஞ்சு ஓவர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். மேக்ஸ்வெல் வந்து ஒரு நாலு ஓவர் மூணு ஓவர் போட்டுருவாருங்கிறதுனால வந்து ஸோ மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக. பட் கேஎல் ராகுலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அந்த அஞ்சு பவுலர் தான், எக்ஸ்ட்ரா பவுலர் இல்லாத தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே. ஆனால் நீங்கள் அந்த பக்கம் வந்து அப்படியே நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் பாருங்கள், அப்படியே வத வத வதன்னு இருப்பாங்க. நம்ம அதை தான் வந்து இப்போது நேருக்கு நேர் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பேட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேஎல் ராகுல் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கெய்ல் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, மயங்க் அகர்வாலுக்கு என்ன பிரச்சனை. அதாவது கேஎல் ராகுலுக்கு மயங்க் அகர்வாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் பால் பிரச்சனை இருக்குது. அதாவது கேஎல் ராகுல் அவர்கள் வந்து ஒரு ஆஃப் சைடில் எந்த பால் வந்தாலும் அவர் நல்லா லாஃப்ட் அவுட் ஷாட் ஆடிடுவார், இல்லை ஆன் தலையில் வந்தால் ஃப்ளிக் ஷாட் சூப்பராக ஆடுவார். ஆனால் இப்போது அதில் ஏதோ கொஞ்சம் மைண்ட் செட் லைட்டாக மாறி இருக்கிற மாதிரி தோணுது. அடுத்தது கேஎல் ராகுல் தாண்டி எடுத்து இந்த பக்கம் மயங்க் அகர்வால் வரப்போ அவருக்கு ஒருவேளை ஃபஸ்ட்டு அவர் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய சரியான ஃபாஸ்ட் பாலர் யாராச்சும் ஒருத்தவங்க நல்லா மோரிஸ் நியூ பாலர் ரொம்ப நல்லா போடுவார், ஆர்சிபி போன வருஷம் செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணார், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அது யூஏயில் ஸோ அந்த மேட்ச்டே அன்னைக்கு ஒருவேளை மயங்க் அகர்வாலுக்கு அந்த லைன் லெங்கத்தில் ஒருவேளை மோரிஸ் இல்லைனாலும் கார்த்திக் தியாகி போட்டாலோ நடக்கலாம், என்ன நடக்கலாம். ஸோ விக்கெட்டுகள் விழலாம். அடுத்து கெய்லை பொறுத்த வரைக்கும் கெய்லுக்கு வந்து ஷார்ட் பால் அடிக்க தெரியாதெல்லாம் கிடையாது, ஆனால் அவருக்கு உண்டான ஒரு ஃபுட் பால் ஒரு ஷார்ட் பால் அடிப்பார். ஸோ அவுட் சைட் ஆஃப் யார்கர், அவுட் சைட் ஆஃப் பால், அதுக்கப்புறம் ஷார்ட் பால் அதிகமாக கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தோம்னா அவரே ஒரு விக்கெட்டை சில நல்ல கொடுக்கவும் செய்யலாம். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பூரானுக்கு வந்து இங்கே ஸ்பின் பிரச்சனையும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து ஷாருக் கானுக்கு ஸ்பின் பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பவுலிங் வேரியேஷன் அதிகமாக இருக்குது. பட் ஜெயதேவ் நட்கட் இந்த வருஷம் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா கொடுத்துட்டாரு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய அதாவது பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். முஸ்டபிசர் ரஹ்மான், அந்த பக்கம் கிறிஸ் மோரிஸ், அந்த பக்கம் ஜெயதேவ் உன்னர்கட். ஸோ மூணு எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலர்ஸ்கள். ஸோ ரெண்டு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட அவங்க ஆறுதான சான்ஸ்கள் இருக்கு. ஸோ பார்க்கலாம். அடுத்து இந்த பக்கம் அப்படியே நேருக்கு நேரில் வந்து அப்படியே ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் போகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சன் வந்து ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது. அவர் அந்த ஷார்ட் பால் பிரச்சனை சரி பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னா வந்து ஸோ ஆல்மோஸ்ட் அவர் ஒரு பெரிய ஒரு கடலை தாண்டிடலாம். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய கடல் என்னென்னா ரெண்டு மேட்ச் நல்லா ஆடிடுவார், ஆனால் அதுக்கப்புறம் அவரோட கேம் அப்படிங்கிறது மாதிரி அப்படியே இறங்கிட்டு வரும். கேப்டனாக வேற இருக்கிறாரு, அந்த பொறுப்போடு ஆடினாரு, அதை போன வருஷம் ஓரளவு சமாளிச்சிட்டாரு. பட் இப்போ கேப்டனாக வேற இருக்கிறாரு, அந்த கேப்டன்சி ப்ரெஷர் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். பண்ட்டுக்கு மாதிரிலாம் கிடையாது, பட் இவருக்கு கொஞ்சம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் கூட பென் ஸ்டோக்ஸ் இருக்கார், பென் ஸ்டோக்ஸ் மேக்ஸிமம் ஃபீல் செட் பண்ணி விட்டுருவார். ஏன்னா பக்கத்தில் ரெண்டு பேர் தான் நிற்பாங்க, ஸ்லிப்புக்கோ அப்படிலாம் வந்து அப்படி இல்லைன்னா வந்து டீப்பில் நின்னாலுமே வந்து பென் ஸ்டோக்ஸ் ஃபீல் செட் பார்த்துப்பார், ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன் அவர் தான் வந்து பார்த்துக்கணும். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிள், ஒரு டிஸ்ட்ராக்டிவ் ஒரு டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மென்ஸ்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து இந்த டீமு அவங்க விக்கெட் அவங்களே தூக்கி வாரி கொடுத்துட்டு போனால் தான் உண்டு தவிர மற்றபடி அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஜோஸ் பட்டரோ யோசிச்சு பாருங்கள், லியம் லிவிங்ஸ்டனுக்கு ஒருவேளை ஸ்பின் பிரச்சனை அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸோ உண்டு. மற்றபடி லியம் லிவிங்ஸ்டன், ஜோஸ் பட்லர், அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ், ரியன் பிராக், ராகுல் தேவோத்தியா, சிவம் துபே, ஸோ இப்படின்னு எக்கச்சக்கமான டிஸ்ட்ராக்டிவ் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன்ஸ்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
ஓகேங்களா. பட் ஷிவம் துவைக்கு அந்த ஸ்லோபஸ் பால்கள் பிரச்சனை இருக்குல்ல, அந்த பக்கம் ஸ்லோபஸ் பால்கள் ரொம்ப சூப்பராக போகிறது. ஏன்னா ஜோர்டன் ரொம்ப நல்லா போடுவார், டெத் ஓவரில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அந்த இந்த நேருக்கு நேர் செக்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசும்பொழுது, இப்போது பஞ்சாப் கிங்ஸுக்கு எதுக்கு சேசிங் எடுத்தால் பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்க கிரிக்கானந்தான்னு கேட்டிங்கன்னா, கேல் ராகுல் வந்து நீங்கள் நிறைய மேட்ச் பார்த்துருந்துருப்பீங்க, அவரால் சேஸ் பண்ண முடியலை அப்படின்னு நிறைய மேட்ச் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த தடவை அதை பிரேக் பண்ணுற மாதிரி அவர் அது அவர் ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னா, கேமில் கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் அவர் கூட்டிட்டார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த டீமில் சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பேட்டிங் டெப்த் ரொம்ப அதிகம். பட் சேஸிங்க்கு வரும்பொழுது ஷாருக் கானுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த வருஷம் ஐபிஎல்ல ஏறக்குறைய அந்த அந்த பொசிஷனையே இவர் வந்து மோல்டு பண்ணி அவர் ஷைன் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, ஸோ இந்திய டீமுக்கு ஸோ கதவு திறக்கும். நான் அதை தாண்டி வந்து இவங்களுக்கு வெற்றி கதவுமே திறக்கும், அது ஒன்று இருக்குது. ஸோ சேசிங்கிறது மட்டும் தான் ஒரு பிரச்சனை அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போது நீங்கள் அங்கே ராஜஸ்தான் ரயல்ஸ் எடுத்துக்கோங்களேன், சேசிங்கில் வந்து பட்லர் ரொம்ப நல்லாவும் ஆடுவார், நான் அதை தாண்டி பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடுவார், ரேன் பெராக் ஆடி இருக்கிறாரு, ராகுல் தேவத்தியா நல்லா ஆடுவார். ஸோ இப்படி நிறைய பேர் சேசிங்கில் நிறைய பேர் வந்து அவங்களோட பேரை முத்திரையை பதிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால, சேசிங்கில் பஞ்சாப் கிங்ஸை விட ராஜஸ்தான் ராயல்ஸோட கைகளே ஓங்கி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் பவுலிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் கொஞ்சம் பேச வேண்டிய விஷயம் இருக்குது. அதாவது இன்கேஸ் பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா, ஜெய் ரிச்சர்ட்ஸன் இருப்பார் அண்ட் ஜோர்டன் ஷமி இவங்க 3 பேர் தான் நியூ பாலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பட்லரோ அப்படின்னா லேம் லிவிங்ஸ்டனோ சஞ்சு சாம்சனோ பென் ஸ்டோக்ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு 4 பேர் ஆட வருவாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் வந்து மேக்ஸிமம் ஒரு 50 ரன்கள் தாராளமாக அடிப்பாங்க, ஒரு 2 விக்கெட் போகும் ஓகேங்களா. அடுத்தது அடுத்தது கேஎல் ராகுல் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பவுலர் இல்லாதனால ரவி பிஷ்ணோ அண்ட் இந்த பக்கம் முருகன் அஸ்வின் இவங்க வந்து ஸோ அந்த கூகுளிஸ் அதிகமாக வந்து முருகன் அஸ்வின் யூஸ் பண்ணுவார். பட் இவங்க வந்து அவுட் சைட் ஆஃப் பால்கள் போடாதோட போட்டு தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுலேயும் எனக்கு தெரியும் ரவி பிஷ்ணோ பெருசாக டேர்ன் பண்ணுவார். ஸோ ஒருவேளை அந்த மிடில் ஓவரில் மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்கோர் கம்மியாகலாம். டெத் ஓவருக்கு வரும்பொழுது இல்லை ஷமியும் ஜோர்டனும் டெத் ஓவராக கிங்கு நம்ம என்ன சொன்ன மாதிரி. ஸோ ஜோர்டன் கண்டிப்பாக 2 விக்கெட்டாச்சும் எடுப்பார், ரன்களை கம்மி பண்ணிடுவார், ஷமியும் விக்கெட் டேக்கராக இருப்பார். ஸோ அந்த பக்கம் டெத் ஓவரில் வரும்பொழுது துபே ராகுல் டீ பார்த்தியா ரியன் பிராக் வந்தாலுமே வந்து 4 ஓவரில் 40 ரனுக்கு மேலே பெருசாக போகாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து கேஸ் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு 170-180 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். பட் அந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு பவுலிங்கை பார்க்கும்பொழுது இப்போ மோரிஸோ கார்த்திக் தியாகியோ ஜெயதேவ் உந்தன்கட் ஓகே பேஸ் வேரியேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பக்கம் கேஎல் ராகுல் மயங்க் அகர்வால் கெயில் நிக்லஸ் புரான் ஷாருக் கான் ஒரு டிஸ்ட்ராக்டிவ் ஒரு பேட்டிங் லைன் இப்போ இவங்ககிட்டையும் இருக்குங்கிறதுனால வந்து ஸோ ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே வந்து ஸ்கோர்கள் அதிகமாக வரும் அண்டு தெளிய கொஞ்சம் அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 180 ரன்னா இவங்களால் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சேஸ் பண்ணிட முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு டீமும் சமமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பவுலிங் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமான ஒரு பவுலர்ஸ்கள் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்கிட்ட இருக்காங்கிறனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அட்வான்டேஜாக இருக்காங்க. பட் 5 பவுலர்ஸ்கள் இருந்தாலும் அவங்க 5 பவுலரும் கொஞ்சம் நிறமாக இருக்கிறாங்க. அதுவும் கேஎல் ராகுல் ஒரு விக்கெட் கீப்பராக இருந்துக்கிட்டு பின்னாடி நிறையா விஷயங்களை வந்து இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு 8 பவுலர்கள் இருக்கிற ஒரு நிலமில தான் ஸோ அவங்க அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமே விக்கெட் கீப்பர் தான் கேப்டன். என்னை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ வெற்றியோட இந்த ஐபிஎல்லை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். 53% ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் டீம் ஸோ 47% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். பட் எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டை இவங்க ஆடி கொடுப்பாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ரெண்டு டீமே வந்து டிஸ்ட்ராக்டிவ் டீமாக தான் இருக்காங்க, பார்க்கலாம் ஷாருக் கான் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ பட் இந்த மேட்சோட ஒரு பிஸ்தாவாக யார் இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னா நான் கேஎல் ராகுலை பஞ்சாப் டீமில் சொல்கிறேன். அண்ட் இந்த பக்கம் கண்டிப்பாக அது வந்து பென் ஸ்டோக்ஸ் ஆகிருப்பார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் அவர் பவுலிங்கும் பண்ணுவார் எப்படி பார்த்தாலும். ஸோ அதாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்க தான் பார்க்குறேன். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு கருத்து கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அண்ட் மறக்காமல் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது. இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன் நல்லவனுக்கு ஹீரோ அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஆயுஷ் வாங்கி நான் உன்னை விரும்பல உண்மையில ஆசைப்படல ஆனால் இதெல்லாம் நடந்துருமோனு பயமா இருக்கு. உங்கள் BS Value ஆப்பை Play Store அல்லது App Store-இல் டவுன்லோட் செய்து Blacksheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS Value.